ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுக்க இருக்கிற மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு சார் ஊழியர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை சுற்றறிக்கை ஒன்றை மத்திய அரசு அனுப்பியிருக்கு தினமும் சில பணியாளர்கள் அலுவலகத்திற்கு தாமதமாக வருவதாக அரசுக்கு தெரிய வந்திருக்கு இதனை அடுத்து அலுவலகத்திற்கு அடிக்கடி தாமதமாக வருவது சீக்கிரம் கிளம்புவது போன்றவை தவறான பழக்கம் என்றும் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஊழியர்களுக்கு அரசு உத்தரவிட்டிருக்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை செஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு ஏராளமான சலுகைகளும் கொடுத்துட்டு வராங்க திடீரென அவங்களுக்கு கிடுபிடி போடும் வகையில சரியான நேரத்தில் பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கு காலை ஒன்பது பதினைந்து மணிக்குள் ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் கால தாமதமாக வந்தால் அரை நாள் சாதாரண விடுப்பாக கழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வழக்கமான பதிவேட்டில் வருகை நேரத்தை குறிப்பிடுவதற்கு பதிலாக மூத்த பணியாளர்களாக இருந்தாலும் அல்லது இளைய பணியாளர்களாக இருந்தாலும் அனைத்து ஊழியர்கள் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு எந்த காரணத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு வர முடியவில்லை என்றால் அது குறித்து முன்கூட்டியே தெரிவிச்சிருக்க வேண்டும் அவசர காலத்தில் விடுப்பு தேவைப்பட்டால் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அலுவலகத்தில் இருந்து முன்கூட்டியே வெளியேறுவதையும் உயர் அதிகாரிகள் அலுவலக மேனேஜர்கள் தீவிரமாக கவனிக்க வேண்டும் உத்தரவிடப்பட்டிருக்கு அரசு துறையில் கொடுக்கப்பட்டுள்ள டிரெஸ் கோடுல வரணும் ஒரு மணி நேரம் வரை தாமதமாக வருகை தர இரண்டு நாள் மட்டுமே ஒரு மாதத்தில் அனுமதி தர வேண்டும் ஒரு மாதத்தில் இரண்டு முறைக்கு மேல் வந்தால் அதை அரை நாள் விடுப்பாக கணக்கில் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நன்றி வணக்கம்